ஹாய் ஆல், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீட்டில் க்ராசரி எல்லாம் கொஞ்சம் காலியானதுனால ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுமே வெளில கொட்டிட்டு கிளம்பியாச்சு. அப்பார்ட்மெண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் போனாலே சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அங்கே தான் நாங்கள் போய் எப்போவுமே க்ராசரி, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வருவோம். ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் வந்தால் நம்ம போகிற வழியை தான் நான் காட்டிகிட்டு இருக்கேன். நைட் ஒரு 7:30 போல் வீடியோ எடுத்தோம். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. சரி, போகிற வழியில் அப்படியே போனால் ஒரு சூப்பர் ஆஃபர் போட்டிருந்தாங்க, என்ன அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே உள்ளே போயாச்சு. அண்டர் க்ரௌண்டில் தான் அந்த கடை இருந்துச்சு. கொஞ்சம் கம்மியான விலையில் எல்லாமே இருந்துச்சு. ஷார்ட்ஸ், ஷர்ட்ஸ், டிஷர்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் பிளாங்கெட்ஸ், ட்ராலிஸ், அதுக்கப்புறம் நைட் ட்ரெஸ், இன்னர் வியர்ஸ், ஷர்ட்ஸ், ஷூஸ் எல்லாமே இருந்துச்சு. இதெல்லாம் குவாலிட்டியாக, பிராண்டடாக சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பிராண்டட் கிடையாது, செகண்ட் குவாலிட்டி ஐட்டம்ஸ் தான். பட் ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு. நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற அளவுக்கு, யாருக்காவது கிஃப்ட் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பெட்டில் போடுற குஷன்ஸ், நமக்கு கிங் சைஸ், ட்வின் சைஸ், குயின் சைஸ் அப்படி டிஃப்ரெண்ட்டான சைஸ்லையும் இருந்துச்சு. ரெகுலராக எங்கள் குவைத்தில் வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக இது வாங்கி யூஸ் பண்ணுறவங்களுக்கு பெஸ்ட்டான ஐட்டம்ஸாகவே இருந்துச்சு. எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சதே பிளாங்கெட்ஸ் தாங்க. பிளாங்கெட்ஸ் வந்து ரீசனபிள் ப்ரைஸில் ஒர்த்தாகவும் இருந்துச்சு. அந்த 3.750 பிளாங்கெட் வந்து செம்ம ஹெவியாக இருந்துச்சு. நம்ம வின்டர் சீசன்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு வேறு லெவல் அட்டகாசமாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். 2KD பிளாங்கெட்ஸும் டெஃபினட்டாக நம்ம ஊருக்கெலாம் எடுத்துகிட்டு போய் நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. குவாலிட்டி இருந்துச்சுங்க, செகண்ட் குவாலிட்டியாக இருந்தாலும் பெஸ்ட்டாகவே இருந்துச்சு. ஸோ ட்ராலி கலெக்ஷன்ஸ் தான். ட்ராலி கலெக்ஷன் சீரீஸாகவே 7.5KD, 6.5KD, அப்புறம் 4KD, 3KD அப்படின்னு இருந்துச்சு. அதில் இது எல்லாமே இந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த் இட்டான்னு கேட்டால் கண்டிப்பாக இது ஒர்த் இட்டுங்க. இது வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டாகவே இருந்துச்சு. நல்லா நம்ம கீழே போட்டால் உடையாத மாதிரி அவ்வளோ ஸ்ட்ராங்கான இதுலேயே இருந்துச்சு. ஸோ இது வந்து ப்ரேயர் மேட்டு. ப்ரேயர் மேட் சீரீஸாகவே செம்ம லாங்காக அழகான டிசைனில், கலர்ஸில், வெரைட்டிஸில் இருந்துச்சு. இது வந்து 1.5KD தான். நம்ம ஊர்லலாம் கிஃப்ட் பண்ணோன்னா அழகாக எடுத்துகிட்டு போய் கிஃப்ட் பண்ணி நம்ம கொடுக்கலாம். ஹேண்ட்பேக்ஸ் கலெக்ஷனும் கொஞ்சம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிஷர்ட், உமன்ஸ், கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற, யங் கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற டிஷர்ட்ஸ் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இருந்து அது ஜஸ்ட்டு 500 ஃபில்ஸில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் லாங் இந்தியன் குர்திஸ் எல்லாம் இருந்துச்சு. நம்ம தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணுற அந்த குர்திஸ் கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு.
இது ஆக்சுவலி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்தியன் பீப்புள் வந்து வாங்கணும் அப்படின்ற ஒரு ஒரு ஷாப் தான். இந்தியன் பீப்புள் ரெகுலராக வந்து வாங்குகிற ஷாப் தான். ஸோ இங்கே இந்தியன் ட்ரெஸ்ஸஸ்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊருக்கெலாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா பல்காக எடுத்துகிட்டு போகலாம். அந்த மேட்டாக இருக்கட்டும், ப்ரேயர் மேட்டாக இருக்கட்டும், சரி நம்ம யூஸ் பண்ணுற பிளாங்கெட்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயத்தில் நம்ம பல்காக வாங்கிட்டு போகிறதுக்கு சீப்பாக பெஸ்ட்டாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இந்த ஷாப் இருந்துச்சு. ஸோ நைட் வியர்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. அவ்வளோதாங்க, நாங்கள் கலெக்ஷன்ஸை மட்டும் ஜஸ்ட்டு பார்த்துட்டு என்னென்ன இருக்குது அப்படின்றத மட்டும் பார்த்துட்டு நாங்கள் வெளியில் கிளம்பிட்டோம், கடைக்கு வெளியில் வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் எதனால் நம்ம ஊருக்கு போனால் யூஸ்ஃபுல்லாக வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்துட்டோம். குவைட்லலாம் இப்படி தாங்க பஸ் இருக்கும். இந்த பஸ் இவ்வளோ லென்த்தியாக இருக்கும். இதில் டபுள் டக்கர் பஸ்ஸும் இருக்குது. நான் இன்ஷல்லாம் இன்னொரு தடவை உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இந்த பஸ் ஸ்டாப்பில் அந்த டபுள் டக்கர் பஸ்க்கு இல்லை. சரி, அப்படி நம்ம ஷாப் போகலாம், சூப்பர் மார்க்கெட் போகலாம் அப்படின்னு நாங்கள் போகிற வழியில் தான் பார்த்துட்ருக்கீங்க. போகிற வழியில் வந்து இந்த மாதிரி தந்தூரி கடை, கிரில் கடை, அதுக்கப்புறம் ஷவர்மா கடை, இது வந்து ஒரு ஷோரூம் என்ட்ரன்ஸ் தான் நான் உங்களை காட்டிகிட்டு இருக்கேன். சரி, நம்ம கிளம்பலாம், சூப்பர் மார்க்கெட் போகலாம் அப்படின்னு நாங்கள் ஸ்ட்ரைட்டாக போயாச்சு. ஸோ இந்த ஷாப் இருக்குல்ல, இது வந்து தள்ளுவண்டி கடை இருக்கு இல்லைங்க. இதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஐஸ்கிரீம் வாட்டர் பாட்டில், ஜூஸ் பாட்டில் இதுதான் இருக்கும். இதில் குவைத்தில் நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம். சின்ன சின்ன கடைக்கு முன்னாடி, இதுக்கப்புறம் ரோட் சைட்லலாம் இந்த கடை இந்த கடை வச்சுருப்பாங்க. ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் சரி, வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும் சரி, இங்கே வந்து ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, 1 kg இவ்வளோ, 2 kg இவ்வளோ அப்படின்னு. பட் நம்ம க்ராசரி ஐட்டம் எது வாங்கினாலும், அது பாலாக இருக்கட்டும் சரி, பிஸ்கெட்டாக இருக்கட்டும், சாக்லேட்டாக இருக்கட்டும், இல்லை வேறு எதுனா திங்ஸாக இருந்தாலுமே இங்கே வந்து ப்ரைஸ் எதுலையுமே மென்ஷன் பண்ணியிருக்காது. சரி, அப்புறம் எப்படி வாங்கிறது அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஒன்றுமே இல்லைங்க, இங்கே நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை காட்டுறேன். இப்போ இந்த ஃபெரரோ சாக்லேட் இருக்குல்ல, இதில் வந்து ப்ரைஸ் எதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்காது. இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்னென்னா மேனுஃபேக்சரிங் டேட்டும், அது வந்து எக்ஸ்பைரி டேட், இது ரெண்டு மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு சாக்லேட் பாருங்களேன், டைரி மில்க், இதுவும் அப்படி தான். இதில் வந்து என்னென்ன வெரைட்டி இருக்குது, எல்லாமே என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது முதற்கொண்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக மென்ஷனே பண்ணியிருக்க மாட்டாங்க. சேம் மேனுஃபேக்சரிங் டேட் இருக்கும், அதே மாதிரி எக்ஸ்பைரி டேட் இருக்கும், ஆனால் ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக இருக்காது. இப்போ நான் இதை வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்கு வாங்கணும் ஆனால் ப்ரைஸும் தெரியாது, எப்படி வாங்கிறது அப்படின்னா, இங்கே ஒரு மிஷின் இருக்குது, அதுக்கு பேர் வந்து ப்ரைஸ் செக்கர் மிஷின் தான் சொல்லுவாங்க. இந்த ஐட்டம்ஸில் இருக்கிற பார் கோடும் அந்த மிஷினில் வந்து ரீட் ஆகிருக்கும். ஸோ ஒன்ஸ் நம்ம அந்த பார் கோடை கொண்டு போய் அந்த மிஷின் கிட்டே காமிச்சோம் அப்படின்னா, இதுதான் அந்த மிஷின், லைவாக நீங்கள் பார்க்கலாம். இந்த பார் கோடு அந்த மிஷினில் காமிச்சின்னா அந்த ரீட் ஆகிட்டு நமக்கு என்ன ஆகணும், அதோடய ஒரிஜினல் ப்ரைஸ் என்னவோ அது நமக்கு காட்டும். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.